இன்னைக்கு நம்ம தி ஒன்லி குட் இந்தியன்ஸ் இந்த நாவல் பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா, ஸ்டீஃபன் கிரஹாம் ஜோன்ஸ். இவங்க ஒரு நேட்டிவ் அமெரிக்கன். ஸ்டீஃபன் ஜோன்ஸ் வந்து பிளாக் ஃபோர்ட் ட்ரைபை சேர்ந்தவங்க. இந்த பிளாக் ஃபோர்ட் ட்ரைப்ல உள்ள மக்களை நம்ம பிளாக் ஃபோர்ட் இந்தியன்ஸ் ஆர் பிளாக் ஃபீட் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆத்தர் ஸ்டீஃபன் கிரஹாம் ஜோன்ஸ் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிக்ஷன், ஹாரர் ஃபிக்ஷன், கிரைம் ஃபிக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன், இந்த மாதிரி ஜான்ட்ராஸ்ல தான் நாவல்ஸ் எழுதுவாங்க. இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னலாம்னா, ஆல் த பியூட்டிஃபுல் சின்னர்ஸ், டெமான் தியரி, தி ஒன்லி குட் இந்தியன்ஸ், மை ஹார்ட் இஸ் அ செயின்சா. நம்ம இப்ப பார்க்க போற தி ஒன்லி குட் இந்தியன்ஸ் இந்த நாவல் வந்து 2020 அப்பந்தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்குது. இது ஒரு ஃபேண்டசி ஹாரர் நாவல். இந்த நாவல் மொத்தம் 3 பார்ட்ஸா டிவைட் ஆகி இருக்குது. டோட்டலா 31 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த நாவல்ல எல்க் அப்படின்னு ஒரு அனிமல் வரும். ஃபீமேல் எல்க சிம்பிளா கவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மேல் எல்க புல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாவல் பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, நம்ம ஆத்தர் ஸ்டீஃபன் கிரஹாம் ஜோன்ஸ் பிளாக் ஃபோர்ட் ட்ரைபை சேர்ந்தவங்கன்னு பார்த்தோம்ல, அதே பிளாக் ஃபோர்ட் ட்ரைபை சேர்ந்த 4 யங் மென். அவங்களுடைய நேம் வந்து ரிக்கி, லூயிஸ், கேப், கேஸ். இந்த 4 பேரும் சேர்ந்து சில எல்க வேட்டையாடி கில் பண்றாங்க. இதுல கொடூரமான விஷயம் என்னன்னா, அவங்க கில் பண்ணதுல ஒரு ஃபீமேல் எல்க் வந்து பிரெக்னெண்டா இருந்திருக்குது. அது தெரியாம இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த ஃபீமேல் எல்க கில் பண்ணிருந்தாங்க. இப்போ அந்த ஃபீமேல் எல்குடைய அன்பான் காஃப், அந்த ஃபீமேல் எல்க் வயிற்றுக்குள்ள இருந்த கன்றுக்குட்டியும் செத்து போயிடுச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னா, செத்து போன அந்த ஃபீமேல் எல்க் ஒரு ஸ்பிரிட் மாதிரி வந்து அதை கில் பண்ண இந்த 4 பேரையும் பழி வாங்குது, கில் பண்ணுது. இந்த கான்செப்ட சில மூவிஸ்ல கூட நம்மளால பார்க்க முடியும். சில பேரு சேர்ந்து அப்பாவியா இருக்கிற ஒருத்தரை கில் பண்ணிருவாங்க. செத்து போன அவங்களும் அவங்கள கில் பண்ணவங்களை பழி வாங்குறதுக்காக ஆவி பேய் மாதிரி வந்து அவங்கள கொலை பண்ணவங்களை பயமுறுத்தி அவங்கள கில் பண்ணிருவாங்க. அதே தான் இந்த நாவல்லையும் நடக்குது. இந்த 4 பேரும் சேர்ந்து பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு எல்க கில் பண்ணிருந்தாங்க. அந்த எல்கும் ஒரு ஸ்பிரிட் மாதிரி வந்து இந்த 4 பேரையும் கில் பண்ணி பழி வாங்குகிறது. இப்போ நம்ம இந்த நாவல்ல வர்ற கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ரிக்கி, லூயிஸ், கேப், கேஸ். இந்த 4 பேருமே பிளாக் ஃபீட் இந்தியன்ஸ். இதுல லூயிஸ் வந்து ஒயிட் லேடியான பீட்டாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஷானே. இவங்க லூயிஸுடைய கோவர்க்கர். ஷானே வந்து க்ரோ டிரைபை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஹார்லி. இவங்க லூயிஸுடைய டாக். நெக்ஸ்ட் கேரக்டர் டெனோரா. டெனோரா கேபுடைய டாட்டர். பட் டெனோரா அவங்க ஸ்டெப் ஃபாதர் டெனி கூட தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஜோ. ஜோ வந்து நம்ம கேஸுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். ஜோ க்ரோ ட்ரைபை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் விக்டர். இவங்க ஒரு லோக்கல் போலீஸ் மேன். நெக்ஸ்ட் கேரக்டர் நாதன். இவங்க விக்டருடைய சன். இப்போ நம்ம இந்த நாவல் பத்தி பார்க்கலாம். பிளாக் ஃபீட் இந்தியன்ஸ் எல்லாருமே இப்போ பிளாக் ஃபீட் ரிசர்வேஷன்ல தான் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நாவல்ல ஃபர்ஸ்ட் ரிக்கியோடைய கதை எப்படி முடிஞ்சதுன்னு தான் சொல்றாங்க. நம்ம ரிக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய லூவிஸ், கேப் அண்ட் கேஸ் கூட சேர்ந்து எல்டர்ஸுக்குன்னு ரிசர்வ் பண்ண லேண்டில் சில எல்க ஹண்ட் பண்றாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்டர்ஸுடைய லேண்டில் யாரும் ஹண்ட் பண்ணக்கூடாது. பட் இவங்க ரூல்ஸ் மீறி எல்டர்ஸ் உடைய லேண்டில் ஹண்ட் பண்ணனால கேம் வார்டன் இவங்களுடைய ஹண்டிங் பிரிவிலேஜ ரத்து பண்ணிருந்தாங்க. நீங்க இனி ஹண்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஒயிட் செட்டிலர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பிளாக் ஃபோர்ட் ட்ரைப்ல உள்ள எல்லாருமே ஹண்டிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹண்டிங் அவங்களுடைய உரிமை மாதிரி. பட் ஒயிட் செட்டிலர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பிளாக் ஃபீட் இந்தியன்ஸுடைய லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஒயிட் செட்டிலர்ஸ் நிறைய ரூல்ஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் ஃபீட் இந்தியன்ஸுடைய உரிமையை பறிச்சுக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரிக்கி, லூயிஸ், கேப் அண்ட் கேஸுடைய ஹண்டிங் ரைட்ஸை பறிச்சுக்கிட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒயிட் செட்டிலர்ஸ் நிறைய ரூல்ஸ் போட்டு நேட்டிவ்ஸுடைய உரிமையை பறிச்சுக்கிடுறாங்க. இப்போ
தன்னுடைய சொந்த லேண்டில் பிளாக் ஃபீட் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஒயிட் செட்டிலர்ஸ் அலாட் பண்ண ரிசர்வேஷனில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒயிட் செட்டிலர்ஸ் நேட்டிவ்ஸுடைய உரிமை அண்ட் லேண்டையும் பறிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம தீம்ஸ்ல எழுதிக்கிடலாம். இப்போ ரிக்கியுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடியே ரிக்கி பிளாக் ஃபீட் ரிசர்வேஷனை விட்டு வெளியேறிட்டாங்க. இப்போ ப்ரெசன்ட்ல ரிக்கி வில்ஸ்டன் அப்படிங்கிற சிட்டியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரிக்கி வந்து ஆயில் மைனிங் பண்ற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நாவல் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரிக்கி ஒரு பார்ல உட்காந்து நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரிக்கிக்கு நேச்சர்ஸ் கால் வருது. ஸோ ரெஸ்ட் ரூம் போறதுக்காக ரிக்கி அந்த பார்ல இருந்து வெளியில வந்து ஒரு பார்க்கிங் லாட்டுக்கு போறாங்க. அந்த பார்க்கிங் லாட்ல உள்ள வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு எல்க் பயங்கரமா முட்டி மோதி டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து ரிக்கி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மீன்வைல் அந்த வெஹிக்கிள்ஸ்ல இருந்து வர்ற சவுண்டை கேட்டு பாருக்குள்ள குடிச்சிட்டு இருந்த ஒயிட் மென் எல்லாருமே அந்த பார்க்கிங் லாட்டுக்கு வராங்க. இப்போ அந்த எல்க் மறைஞ்சு போயிருது. பார்க்கிங் லாட்டுக்கு வந்த எல்லாருமே ரிக்கி தான் அங்க உள்ள வெஹிக்கிள்ஸ டேமேஜ் பண்ணதான் நினைக்கிறாங்க. சோ என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம அந்த ஒயிட் மென் எல்லாருமே ரிக்கிய விரட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. பிளாக் ஃபீட் நேட்டிவ் அமெரிக்கனான ரிக்கிய காப்பாத்துறதுக்கு அங்க யாருமே இல்ல. எல்லா ஒயிட் மென்னும் சேர்ந்து ரிக்கி தான் அங்க உள்ள வெஹிக்கிள்ஸ டேமேஜ் பண்ணதான் நினைச்சிட்டு ரிக்கிய விரட்டிக்கிட்டே போறாங்க. இப்போ ரிக்கியுடைய கண்களுக்கு நிறைய எல்க் வந்து தெரியுது. நெக்ஸ்ட் டே லோக்கல் நியூஸ் பேப்பர்ல நியூஸ் எப்படி வருதுன்னா, பாருக்கு வெளியில நடந்த வாக்குவாதத்துல இந்தியன் மேனை கில் பண்ணிட்டாங்கன்னு வருது. அந்த இந்தியன் மேன் ரிக்கி தான். சோ இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு பிரெக்னன்ட் எல்க கில் பண்ணனால அந்த எல்கோடைய ஸ்பிரிட் இப்போ ரிக்கிய பயம்படுத்தி ரிக்கிய கில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த ஸ்பிரிட்டோடைய டார்கெட் லூவிஸ். நெக்ஸ்ட் லூவிஸும் அவங்க ஃப்ரெண்டு ரிக்கி மாதிரியே 10 இயர்ஸுக்கு முன்னாடி பிளாக் ஃபீட் ரிசர்வேஷனை விட்டு வெளியேறிட்டாங்க. இப்போ லூவிஸ் வந்து கிரேட் ஃபால்ஸ் அப்படிங்கிற சிட்டியில அவங்க ஒய்ஃப் பீட்டாவோட வாழ்ந்துட்டு வராங்க. லூவிஸ் ஒரு போஸ்டல் ஒர்க்கரா வேலை பார்க்குறாங்க. இப்போ லூவிஸுடைய கண்களுக்கு எல்கோடைய ஸ்பிரிட் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து லூவிஸ் ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க. ஒன் நைட் என்னாச்சுன்னா, லூவிஸ் லேடர் மேலே ஏறி அவங்க வீட்டில் உள்ள ஒரு லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏணிக்கு மேலே இருந்து கீழே பார்க்கச்சில் லூவிஸுடைய கண்களுக்கு ஒரு எல்கோடைய உருவம் வந்து தெரியுது. அந்த எல்கை பார்த்த உடனே லூவிஸ் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. சடனா எல்க பார்த்த பயத்துல லூவிஸ் நடுங்கி போய் அந்த லேடர்ல இருந்து கீழே விழ போறாங்க. லக்கிலி லூவிஸுடைய ஒய்ஃப் பீட்டா வந்து லூவிஸ காப்பாத்திட்டாங்க. சப்போஸ் லூவிஸ் அந்த லேடர்ல இருந்து கீழே விழுந்திருந்தாங்கன்னா லூவிஸுடைய தலையில அடிபட்டிருக்கும், லூவிஸும் இறந்து போயிருப்பாங்க. பட் லக்கிலி லூவிஸுடைய உயிரை பீட்டா வந்து காப்பாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் லூவிஸுடைய டாக் ஹார்லி வந்து ஃபென்ஸை குதிச்சு எப்படி தாண்டுறதுன்னு கத்துக்கிட்டு, ஸோ அதை பார்க்கறதுக்காக லூவிஸுடைய கோவர்க்கர் ஷானி அண்ட் இன்னும் சில பேர் ஹார்லி எப்படி தாண்டுது அண்ட் ஹார்லியுடைய ஸ்கில்ஸை பார்க்கறதுக்காக லூவிஸுடைய வீட்டுக்கு வராங்க. வந்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக், பிகாஸ் ஹார்லி வந்து அதோடைய செயின்லேயே தொங்கி செத்து போயிடுச்சு. இப்போ லூவிஸுடைய ஒய்ஃப் பீட்டா ஹார்லி செத்து போயிடுச்சேன்னு சோகத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் லூவிஸ் ஹார்லி எப்படி செத்து போயிருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹார்லி என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கவு எல்கோடைய ஸ்பிரிட் தான் ஹார்லியை கில் பண்றதுக்காக வந்திருக்குது. அப்போ அந்த ஸ்பிரிட் கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது தான் ஹார்லி அதோடைய செயின்லயே மாட்டி செத்து போயிருக்கும்னு நினைக்கிறாங்க. முன்னாடி லூவிஸ் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது லூவிஸ் அந்த எல்கோடைய விஷன் வந்து தெரிஞ்சது. இப்போ லூவிஸுடைய டாக் ஹார்லி மர்மமான முறையில இறந்து போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்து லூவிஸ் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. அந்த கவு எல்கோடைய ஸ்பிரிட் உண்மையிலேயே லூவிஸ பழி வாங்குறதுக்காக வந்திருக்குதா, ஆர் இதெல்லாம் லூவிஸுடைய கற்பனையான்னு லூவிஸ் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க.
இப்போ அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லூவிஸ் ஒரு பிளான் போடுறாங்க. முன்னாடி லைட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்காக லூவிஸ் ஒரு லேடர் மேலே ஏறினாங்க. அப்போ மேலிருந்து பார்க்கச்சில லூவிஸுடைய கண்களுக்கு ஒரு எல்குடைய விஷன் வந்து தெரிஞ்சது. இப்போ அதே மாதிரி ஒரு சீனை லூவிஸ் வந்து ரீக்ரியேட் பண்றாங்க. மறுபடியும் லூவிஸ் அந்த லேடர் மேலே ஏறி நின்று பார்க்குறாங்க. இந்த டைம் ஃப்ளோர்ல அந்த எல்குடைய உருவம் தெரியல. இன்ஸ்டிட் ஆஃப் தட் எல்க் ஹெட்டோட இருக்கிற ஒரு லேடியோடைய உருவம் தான் லூவிஸ்க்கு தெரியுது. அதை பார்த்த லூவிஸ் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அந்த எல்க் ஹெட்டோட இருக்கிற லேடி பார்க்கறதுக்கே பயங்கரமா யாரையோ பழிவாங்க காத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியறாங்க. அதை பார்த்த உடனே லூவிஸ் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த கவு எல்குடைய ஸ்பிரிட் தான் அவங்கள பழி வாங்குறதுக்காக வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ லூவிஸ் நரை பண்றதுல இருந்துதான் நம்மளுக்கு அந்த கவு எல்குடைய ஸ்பிரிட் இவங்களை எதுக்காக கில் பண்ண நினைக்குதுன்னு தெரியும். நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ லூவிஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி லூவிஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிக்கி கேப் அண்ட் கேஸ் கூட பிளாக் ஃபீட் ரிசர்வேஷன்ல தான் இருந்திருக்காங்க. அப்போ இந்த 4 பேரும் அடிக்கடி ஹண்ட் பண்றதுக்காக போவாங்க. அப்படி ஒரு நாள் வேட்டையாட போகச்சில இந்த 4 பேரும் கூட்டமா நிக்கிற எல்கை பாக்குறாங்க. ஸோ அந்த அனிமல்ஸ வேட்டையாடுறதுக்காக அதை சேஸ் பண்ணிக்கிட்டே இந்த 4 பேரும் எல்டர்ஸுடைய லேண்டுக்கு போறாங்க. எல்டர்ஸுடைய லேண்டில் யாரும் ஹண்ட் பண்ணக்கூடாது. பட் இந்த 4 பேரும் அந்த ரூல்ஸை மீறி எல்டர்ஸுக்குன்னு ரிசர்வ் பண்ண லேண்டில் நிறைய எல்கை கில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கில் பண்ண எல்லா அனிமல்ஸையும் இவங்களால ட்ரக்குக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இவங்க கில் பண்ண அனிமல்ஸுடைய கால் தொடைய சுற்றி இருக்கிற மீட்டை மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு டிசைட் பண்ணுறாங்க. தென் அந்த அனிமல்ஸுடைய மீட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஷூட் பண்ணதுல ஒரு கவு எல்க் மட்டும் சாகாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறத லூவிஸ் வந்து பாக்குறாங்க. சோ அதை கில் பண்றதுக்காக லூவிஸ் அந்த கவு எல்குடைய ஃபேஸ்லயே ஷூட் பண்றாங்க. இப்பவும் அந்த கவு எல்க் சாகாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது. சோ அகைன் லூவிஸ் அந்த கவு எல்க ஷூட் பண்றாங்க. இப்போ அந்த கவு எல்க் செத்து போயிடுச்சு. தென் அந்த கவு எல்குடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும்போது தான் அந்த கவு எல்க் ப்ரெக்னெண்டாக இருந்ததை லூவிஸ் நோட்டீஸ் பண்ணுறாங்க. தென் அந்த கவு எல்க் வயிற்றுக்குள்ளே இருந்த அதோடைய கருவை அந்த அன்பார்ன் க்ரீச்சரை தனியாக எடுத்து லூவிஸ் அதை மண்ணுக்குள்ளே புதைக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு கேம் வார்டன் டெனி வராங்க. இந்த 4 பேரும் எல்டர்ஸுக்குன்னு ரிசர்வ் பண்ண லேண்டில் ஹண்ட் பண்ணனால டெனி இவங்களை ஹண்டிங்ல இருந்து பேர்ன் பண்ணியிருந்தாங்க. இனி இந்த 4 பேருக்கும் ஹண்ட் பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது. இப்போ ப்ரெசண்ட்ல லூவிஸ் என்ன நம்புறாங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெக்னெண்டாக இருந்த ஒரு ஃபீமேல் எல்கை இவங்க கில் பண்ணாங்கல்ல, அந்த கவு எல்க்கு தான் இப்போ இவங்களை பழிவாங்க வந்திருக்கிறதா லூவிஸ் வந்து நம்புறாங்க. இப்போ லூவிஸுடைய கண்களுக்கு அடிக்கடி எல்குடைய விஷன்ஸ் வந்து தெரியுது. அதை பார்க்கறத லூவிஸ் வந்து கெட்ட சகுனமாக நினைக்கிறாங்க. லூவிஸ் அவங்களுக்கு ஏதோ பேடாக நடக்க போகிறதா ஃபீல் பண்ணுறாங்க. ஃபுல் டைமும் அந்த எல்கை பற்றியே யோசிச்சு லூவிஸ் வந்து ஒரு வகையான மென்டல் இல்னஸால பாதிக்கப்படுறாங்க. லூவிஸ் வந்து அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாரையுமே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. யாரோ அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி யாரோ அவங்கள கில் பண்ண தயாரா இருக்கிற மாதிரியும் லூவிஸ் வந்து ஃபீல் பண்றாங்க. லூவிஸ் ஃபர்ஸ்ட் அவங்க வைஃப் சந்தேகப்படுறாங்க. கவு எல்குடைய ஸ்பிரிட் அவங்க வைஃப் பீட்டாக்குள்ள இருக்கிறதா லூவிஸ் வந்து சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் பீட்டாவை விட்டுட்டு லூவிஸ் வந்து அவங்க கோவர்க்கர் ஷானிய சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஷானி அண்ட் லூவிஸ் அடிக்கடி புக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு புக்கில் ஷானி வந்து முன்னாடி லூவிஸ் பிரெக்னெண்டாக இருந்த ஒரு எல்கு கில் பண்ணாங்கல்ல அந்த ஸ்டோரியை எழுதி வச்சிருந்தாங்க. கூடவே எல்குக்கு ஐவரி டீத் இருக்கும் அப்படின்னு ஷானி எழுதி வச்சிருந்தாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எல்குடைய ஸ்பிரிட் ஷானிக்குள்ள இருக்குமோன்னு லூவிஸ் வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. மீன்வைல் சடனாக ஷானியுடைய பிஹேவியரும் சேஞ்ச் ஆகுது.
இப்போ ஷானிக்குள்ளதான் அந்த ஸ்பிரிட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக லூவிஸ் ஒரு பிளான் போடுறாங்க. முன்னாடி ஏணி மேல நின்னு கீழே பார்க்கும்போது லூவிஸோடைய கண்களுக்கு எல்க் ஹெட்டோட இருக்கிற ஒரு உமன் தெரிஞ்சாங்கல்ல, இப்போ அதே இடத்துல ஷானியை நிக்க வச்சு பார்க்கலான்னு லூவிஸ் வந்து டிசைட் பண்றாங்க. அதுக்காக லூவிஸ் ஷானி அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. தென் ஷானி வீட்டுக்குள்ள வந்த உடனே லூவிஸ் ஏனில ஏறுதாங்க. பட் அவங்க பிளான் போட்டபடி ஷானி அந்த லேடர் கிட்ட வரவே இல்லை. இப்போ ஷானி எதுக்காக ஏனி கிட்ட வரவே இல்லைன்னு லூவிஸ்க்கு ஷானி தான் அந்த எல்க் ஸ்பிரிட்னு லூவிஸ் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த எல்க் ஸ்பிரிட் லூவிஸை கில் பண்றதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு லூவிஸ் ஷானியை கில் பண்ணிடலான்னு பிளான் போடுறாங்க. இப்போ லூவிஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு மோட்டார் சைக்கிளை ரீபில்ட் பண்றதா சொல்லி அதை செக் பண்றதுக்காக ஷானியை கூட்டிட்டு போறாங்க. அங்க பைக்கோட வீலை யூஸ் பண்ணி ஷானியோட ஹேரை புடிச்சு இழுக்க வச்சு லூவிஸ் ஷானியை கில் பண்ணிருந்தாங்க. இப்போ ஷானி செத்ததுக்கு அப்புறம் லூவிஸ் ஷானியோட பல்ல புடுங்கி எடுக்கிறாங்க. ஷானியோட டீத் ஐவரியா இருக்குதான்னு பாக்குறதுக்காக, பட் ஷானியோட டீத் நார்மலா தான் இருக்குது. சோ ஷானி எல்க் ஸ்பிரிட் கிடையாது. இப்போ லூவிஸ் உடைய வைஃப் பீட்டா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள லூவிஸ் ஒரு கொலையே பண்ணி வச்சிருக்காங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம லூவிஸ் முழிச்சுக்கிட்டு இருக்க பீட்டா அந்த லேடர் மேல ஏறி லைட்டை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல ஸ்லிப் ஆகி பீட்டா கீழே விழுறாங்க. முன்னாடி லூவிஸ் ஸ்லிப் ஆகும் போது பீட்டா வந்து காப்பாத்தினாங்க, பட் இப்போ பீட்டா ஸ்லிப் ஆகும் போது லூவிஸ் காப்பாத்தல. பீட்டா கீழே விழுந்து அவங்களுடைய தலையில அடிபட்டு செத்து போயிட்டாங்க. பீட்டா செத்ததுக்கு அப்புறம் பீட்டாவுடைய டீத் ஐவரியா இருக்குதான்னு பாக்குறதுக்காக லூவிஸ் பீட்டாவுடைய டீத்தையும் புடுங்கி பாக்குறாங்க. பட் பீட்டாவுடைய டீத் நார்மலா தான் இருக்குது. ஆனா பீட்டாவுடைய ஸ்டொமக்ல ஏதோ மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. சோ லூவிஸ் பீட்டாவுடைய ஸ்டொமக்க கட் பண்ணி பாக்குறாங்க. பீட்டாவுடைய வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு நியூ பார்ன் எல்க் காஃப் வருது. அதை பார்த்து லூவிஸ் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் 10 இயர்ஸுக்கு முன்னாடி அவங்க ஒரு கவ் எல்கை கில் பண்ணப்போ அந்த கவ் எல்க் பிரெக்னண்டா இருந்துச்சு. அந்த கவ் எல்க் வயிற்றுக்குள்ள இருந்த அதோடைய கருவை தனியா எடுத்து லூவிஸ் தான் அதை மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சாங்க. இப்போ லூவிஸோடைய ஒய்ஃப் பீட்டா வயிற்றுல இருந்து ஒரு நியூ பார்ன் எல்க் காஃப் வருது. அதை பார்த்து லூவிஸ் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இப்போ அந்த நியூ பார்ன் எல்கை எடுத்துட்டு லூவிஸ் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. பிகாஸ் லூவிஸ் கொலை பண்ணிருக்காங்க. லூவிஸோடைய வீட்டில் ஷானி அண்ட் பீட்டாவுடைய டெட் பாடி இருக்குது. லூவிஸ் இந்த ரெண்டு பேருடைய பல்லையும் புடுங்கி பார்த்துருக்காங்க. ஸோ லூவிஸ் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. பட் நீதியை நிலைநிறுத்துறதுக்காக லூவிஸ் பண்ண கிரைமுக்கு ஒருத்தர் லூவிஸை கில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நாலு பேரும் சேர்ந்து பிரெக்னண்டா இருந்த ஒரு ஃபீமேல் எல்கை கில் பண்ணிட்டாங்க. செத்து போன அந்த கவ் எல்க்கும் ரிக்கி அண்ட் லூவிஸை பழி வாங்கிட்டு இதோட பார்ட் 1 முடியுது.